ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளுடன் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி நடந்து கொண்டிருக்கு. இதில் நேற்று ஜடேஜா அடித்த ஒரு பந்து பவுண்டரி எல்லைக்கு போச்சு. அப்போது அந்த பந்தை காணாமல் தேடிய சவுத் ஆப்பிரிக்க வீரர்கள் ஒரு ஒரு வீரராக உதவிக்கு அழைத்து கிட்டத்தட்ட 3-4 வீரர்கள் தேடியும் அந்த பந்து ரொம்பவே முன்னாடி இருக்கும்போது அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு வேடிக்கையான நிகழ்வு கிரவுண்டில் ஏற்பட்டுச்சு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி பார்த்தீங்கன்னா 502 ரன்கள் எடுத்த நிலையில் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இந்திய அணியில் அதிகபட்சமாக மயங்க் அகர்வால் 215 ரன்களும் ரோஹித் சர்மா 176 ரன்களும் அடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு சீரான இடைவெளியில் விக்கெட்டில் ரவீந்தர் ஜடேஜா பார்த்தீங்கன்னா அதிரடியாக விளையாடுவாங்க அப்படின்னு பார்த்தப்ப அவர் நங்கூரம் பாய்ச்சி ரொம்பவே பொறுமையாக விளையாண்டார். ரவீந்தர் ஜடேஜா பேட்டிங் செய்யும்போது பார்த்தீங்கன்னா கேசவ் மகாராஜா அவர்கள் பந்து வீசினாங்க. அப்போது ஒரு பந்து பவுண்டரி லைனை எட்டுச்சு. அந்த பந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரி லைனில் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகை இரண்டுக்கும் இடையில போய் சிக்கி கொண்டுச்சு. ஆனால் சவுத் ஆப்பிரிக்க வீரர்கள் அதை போய் தேட போய் அதை காணாமல் ரொம்ப நேரமாக சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. அதன் பிறகு ஒரு ஒரு வீரராக உதவிக்கு வந்து அவங்களும் பந்து முன்னாடியே இருப்பதை பார்க்காம அங்கே உள்ள மழை பெய்யும் பொழுது கிரவுண்டை மூடுவதற்கு பயன்படும் படுதாக்களை எல்லாம் தூக்கி பார்த்தாங்க. ஆனால் அங்கு பந்து இல்லாத காரணத்தினால அவங்க ரொம்ப நேரம் தேடியும் வந்து கிடைக்கல. இதனால கிரவுண்ட்ல ஒரு மிகப்பெரிய சிரிப்பலையே எழுந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, கிரவுண்ட்ல இருக்க பிக் ஸ்கிரீன்ல பந்து எங்க இருக்கு அப்படிங்கறத அவங்க ஜூம் பண்ணி காட்டிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க அதையெல்லாம் கவனிக்காம பந்து அங்க தேடிட்டே இருக்காங்க. அதன் பிறகு டீன் எல்கர் வந்து கரெக்டா அந்த பந்தை கண்டுபிடிச்சு எடுத்துட்டாரு. அப்போதுதான் அங்க இருந்த ஃபீல்டர்கள் எல்லாருமே பந்து முன்னாடியே இருப்பதை தெரியாம இவ்வளவு நேரம் சுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அவங்களும் ரொம்பவே சிரிச்சிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி கிரவுண்ட்ல இருந்த அனைவருக்குமே பெரிய ஒரு சிரிப்பலையை ஏற்படுத்திருச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.